வீட்டில் மனைவி வந்து மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாக்க எல்லா ஆம்பளைக்கும் கடுப்பாயிரும் இங்கே வாடி ஆ வந்து என்ன அப்படின்னா ஏண்டி இப்படி கத்துற கத்துவேன் அதுக்கு என்னென்ன சே சொல்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தா அப்படியே பார்ப்பேன் ஒன்னே போய் இங்குப்பையும் கட்டி பாரு என் தலையில் சை அப்படின்ட்டு வெளியில் போயிடுவான் அதே நேரத்தில் மனைவி மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து ஒரு சிவப்பு சிலுவை மாதிரி போட்டு ஒரு டப்பா வச்சுருப்பேன் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா மருந்து ஃபஸ்ட் எய்டு மருந்து காயத்துக்கு போடுற பேண்டேஜு டெட்டாலு டிஞ்சரு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் பக்கத்தில் திருவள்ளுவர் படம் இருக்கும் ஒருத்தன் அந்த பொட்டியில் என்ன மாப்பிள்ள இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான் டே அடிவொட்டி யாராவது உளுந்தா மருந்து போடுறதுக்கு மருந்து வச்சுருக்காங்கடா அப்போ அடிபடுங்கிற ஆ அப்போ நம்ம உழுக போகிறோம் டிரைவரை கூப்பிட்டு ஏ அந்த பெட்டி அடிபடுறதுக்கு தான் வச்சுருக்கியா அப்போ எங்கேயோ மோத போகிறேன்னு டே உட்காறா எப்பயாவது விபத்து நடந்தால் அதை போடுறதுக்கு வச்சுருக்க வச்சுருக்கம்டா ஒவ்வொரு தடவையும் நான் ஓட்டுறப்பையும் ஆக்சிடென்ட் பண்ணுவதுக்காக வச்சிருக்காங்க இன்னொருத்தன் கேட்டான் திருவள்ளுவரை பார்த்து யார்ரா அவரு அவரை தெரியாதே உட்காந்து பஸ்ஸில் போயிட்ருக்கேன் பக்கத்தில் இருக்கேன் அவர் தான்ட்டு அந்த பஸ்ஸோட ஓனர்ன்னு இருக்கேன் யாரை திருவள்ளுவரை அதுக்கு அவரா ஓனர் ஏண்டா இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காரு பஸ்ஸு பூரா நஷ்டத்தில் ஓடுது மாப்பிள்ளை அதனால தான் தாடி வச்சுருக்காருன்னு திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியாமல் ஒரு காலத்தில் சமுதாயம் இருந்தது டிவியில் இருக்க சீரியல்கள்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு ஐயோ ஐயோ வியாழக்கிழமை ஒருத்தனை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பானுங்க ஐயா மூக்குல டியூபு சரியா படுத்துருப்பேன் எல்லாம் ஐயா ஐயா என்னங்கையா ஆச்சு அவர் இப்படியே கண்ணை முழிச்சு பார்ப்பார் தொடரும் அப்படின்னு போட்டிருவேன் முழிச்சாரு என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கேன் படுத்துருந்தாரு முழிச்சாரு பொழைச்சாரா இல்லையான்னு தெரியல வெள்ளிக்கிழமை முழிச்சவர் எந்திரிச்சு உட்காந்துருவாரு உட்காந்தோடனே எல்லாரும் ஐயா நீங்கள் பொழப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு தொப்புன்னு படுத்துருவாரு படுத்து கண்ணை மூடிக்கிடுவாரு டாக்டர்லாம் உடையாந்து கையை இப்படி பல்ஸை பிடிப்பாரு டாக்டரு தொடரும் அப்படின்னு போட்டுருவேன் செத்தாரா இல்லையான்னு தெரியலையே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாடகம் கிடையாது இன்னும் ரெண்டு நாள்லடா ஓட்டணும்ட்டு திங்கட்கிழமை வரைக்கும் அந்த செத்தவர் செத்தாரா இல்லையான்னு ஒரே விவாதம் ஆனால் வீட்டில் ஒரு கிழமை எழுத்துக்கிட்டு கிடப்பார் அவருக்கு முடி கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது ஆனால் நாடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் அந்த கேரக்டரை அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு தம்பி பேசுனார் எல்லா சீரியலையும் அவர் தான் பார்த்துருப்பாரு போல் எல்லா நாடகத்து பேரையும் வரிசையாக சொல்கிறார் பாரதி கண்ணம்மாங்கிறாரு அவ்வளவு நாடகத்தில் இருக்க கேரக்டரையும் ஒப்பிக்கிறார் பொம்பளையில் கூட அவர் தான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு பார்த்துருக்காரு இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர் அவர் இன்றைக்கி அது மாதிரி சீரியல் பார்க்குறதுக்கும் உட்காந்து புறணி பேசுகிறதுக்கு தான் பெண்கள் லாயக்கு அவர்களால் படிக்க முடியாது என்ற காலம் ஒரு காலத்தில் இருந்துச்சு பெண்கள் பொது இடத்துல உட்காரக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் சட்டம் போட்டுருந்துருக்கான் நீ பாருங்க வீடுகளில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எந்த நேரத்தில் பெரும்பாலும் சண்டை வரும் தெரியுமா பகல்லெலாம் ஆம்பளைய சண்டையே போட மாட்டான் பொம்பளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் இங்கே வாங்க வரேன்ப்பா ஏ உட்காரியா உட்கார போயா போகிறேன் அப்படிமா மிரட்டவே மாட்டாங்க அது வரைக்கும் இதே மிரட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த பிள்ளைய அந்த அம்மா வர்றேயா வர்றேன் சாயங்காலம் வரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஐயாவோட பஞ்சாயத்து எப்போ தெரியுமா ஆம்பளை வசமாக மாட்டுவேன் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார் வாங்கி பார்த்தியா சாரத்தை கட்டிக்கிட்டு சாப்பாடு போட்டு வெறு மேலோடு உட்காந்துருப்பேன் சோத்தை போட்டுட்டு குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது எந்திரிச்சு போயிடுச்சுன்னா நிம்மதியாக சாப்பிடுவேன் ஆனால் சோத்த போட்டு பக்கத்தில் இப்படி குத்த வச்சு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க தொலைஞ்சான் என்னமோ மேட்ரு நடக்க போதுறான்ட்டு அதே நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் வேணா வேணாம் குழம்பு குழம்பு ஊற்றணும்ல யார் ஊற்றுவா இல்லடி நான் ஊற்றிக்கிறேன் நீ போ அப்பளங்கப்பழம் பொறிச்சு காப்பியா பொறிச்சி கொடுக்கணும் உப்பு காப்பியா உப்பு போட்டு கொடுக்கணும் சரி இது உப்புக்கு ரசத்துக்கு உட்கார்ல வேறு ஏதோ பஞ்சாயத்துக்கு உட்காடுறாடான்ட்டு சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி இப்படி வாய்க்கிட்ட கையை கொண்டு போகிறான் வாய்க்கும் கைக்கு இடையில் விடுறா ஒரு வாக்கியத்தை உன்னைய கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் தூ அங்கிட்டு துப்புடி இப்போ தான் சாப்பிட உக்காந்துருக்கேன் அதுக்குள்ளே இந்த துப்பு துப்புற என்னடி நீலாம் ஒரு மனுஷனா ஆள் மூஞ்சியும் என்னடி வேணும் சொல்றி விவரத்தை சொல்றி உனக்கெல்லாம் ஒரு மீசா ஒரு பொண்டாட்டி இருக்கட்டும் முடி கட்டிட்டேன் இப்போ அதுக்கு என்ன செய்ய சொல்கிற வே மேட்ரை சொல் நீயும் பக்கத்து விட்டுக்காருன்னு ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறீங்க அவன் பேர் இந்த பழைய டிவி ஸ்விஃப்டியை விற்றுப்புட்டு புதுசாக புல்லட் வாங்கி அவன் பொண்டாட்டியை பின்னால் உட்கார வச்சுட்டு து 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 துத்துன்னு ஓட்டிக்கிட்டு போகிறான் எனக்கு வகரெல்லாம் எரியுது இப்போ என்னடி வேணும் புல்லட் வாங்கியா புல்லட்டு தானே வாங்கிடறன்டி என்னை நீ மீன்சேலை கை வச்சிட்டேயில் நீ அப்புடின்னு போய் பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி புல்லட்டை மாலையை போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டேன் நிப்பாட்டோம்ல மனுஷங்க நீ அப்படின்ட்டு புல்லட்டு வாங்கினது பெருசு இல்லை என்னை பின்னால் உட்கார வச்சு பக்கத்து வீட்டு காரி பார்க்குற பாரி இந்த வேங்கை வாசலை சுற்றி 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 அஞ்சு ரவுண்டு அடிக்கிறேன் இவ்வளோதானே மல்லிகை போச்சுக்கிட்டு இப்போ கட்டிக்கிட்டு ஜில்லுன்னு உட்காந்து பின்னாடி பிடிச்சிருச்சு அதுவும் பெண்கள் உட்காந்து அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்கங்கிறத வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்கிறத கண்டுபிடிச்சிவிட்லாம் இடுப்பை இறக்க பிடிச்சிருக்குன்னா இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இந்த தோல் மட்டும் கல்யாணம் கை வச்சுருக்குனா கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த சட்டையை மட்டும் இப்படி பிடிச்சிருக்கேன் கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னால் கம்பியை கூடி பிடிச்சிருக்குன்னா பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கம்பியையும் பிடிக்காமல் ஒன்றும் பிடிக்காமல் இந்த இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துருக்கான்னா முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு நடவடிக்கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பைக்கில் பின்னால் உட்கார வச்சு ஓட்டுறான் தித்து 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 தித்துன்னு ஓட்டுறான் ஒன்றாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரைக்கும் எண்பதில் போகிறாரு புல்லட்டில் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அறுபதுலேயே போகிறேன் இருபத்தஞ்சாந்தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி ஓட்டுங்க மாமா ஓட்டுறேன்ட்டு ஓட்டுறேன் ஓட்டியா ஓட்டுறப்பா அப்புறம் ஏயாம் மெதுவாக ஓட்டுற ஒன்றாந்தேதி வரப்போகுது எட்டாயிரரூவா டியூ கட்டணு கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவேன் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா ஒன்றாந்தேதி 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 ஒன்றாந்தேதின்னு கேட்கு கீரை மாத்திரம் எட்டாயிரம் 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 கிளச்சை அமுக்குறேன் கட்டாட்டி பிடிந்துட்டு போயிடுவாங்க கட்டாட்டி பிடிட்டு போயிடுவாங்கண்ணா அஞ்சு வச்சோம் ஓட்டி வச்சோம்ட்டு ஓட்டியாண்ணா எட்டாயிரம் ரூபா கட்டணுமேன்ட்டு ஒரு காலத்தில் ஒரு பைக்கு ஒரு ரூபா பைக்கு வாங்கினவன் மாதம் எட்டாயிரம் ரூபா கட்ட முடியலங்கிறதுக்காக அந்த பைக்கை ஓட்ட முடியாமல் திணறினான் ஆனால் இன்றைக்கி என் சகோதரி சொல்கிறா யோ பைக்காக வேணும் மகளிர் குழுவில் லோன் போட்டு நான் உனக்கு பைக் வாங்கி தர்றேன் மாமா தைரியமாக ஓட்டு மாமான்னு ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் வாத்தியாரை வேறு இருந்தேன் நான் கவனிக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் வேறத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படியே மண்டேலாம் ஆட்டுவாங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னே அப்படின்னா கூப்பிட்டு பார்த்தா எப்போ சார் நடத்துனீங்கம்மா எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் இன்றைக்கி மழை எப்படி பெய்யுதுன்னு பல விரட்டை விசாரிங்க ஒவ்வொருத்தரும் அவன் தொழில் படி தான் பதில் சொல்லுவான் மழை எப்படின்னே பெய்யுது அப்படின்னு ஒரு புரோட்டா போடுறவரை கேளுங்க அந்த புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கார் ஆனே மழை நம்ம ஊரில் எப்படி பெய்யுதுன்னா பெரட்டி பிரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாரு ஏன்னா அவர் புரோட்டாவை புரட்டிக்கிட்டே இருப்பார் ஒரு துணி துவச்சிக்கிட்டு இருக்கவரை கேளுங்க மழை எப்படி நே நம்ம ஊரில் பெய்யுதுன்னா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கும் பாரு அதே மாதிரி ஒரு மோசமான போலீஸ்காரரை கேளுங்க நம்ம ஊரில் எப்படி ஏட்டையா மழை பெய்யுது மாமூலாக பெய்தும்பார் அவர் கோச்சிக்கிறாரு ஒரு சில பேர் ஒரு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் குடிகாரனை போய் கேளுங்க உங்கள் ஊரில் எப்படி மாப்பிள்ளை மழை பெய்யுதுன்னு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குமே ஏன்னா அவன் மழையும் அவனுக்கு ஊற்றுற மாதிரி தான் தெரியும் ஆனால் பெண்களை பற்றி தமிழ் சினிமாவில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க அண்ணன் வந்து பாடுறான் இப்போ பழைய படத்து பாட்டு புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக சொல்லுறன் கேளு முன்னே மாமனார மாமி யாரை உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம கோழி கூவையிலே முழிக்கணும் எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வேலை லிஸ்ட்டு இதுவரைக்கும் சினிமாவில் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கானா மனைவி கூட வாழ போகிற புருஷா எழுதியிருக்கானா ஏன் ஆம்பளைகளுக்கு பாட்டு எழுதுனா அவன் சொன்னால் கேட்க மாட்டான்ங்கிறார் அந்த கவிஞர் அதனால தான் பெண்களுக்கு இத்தனை வேலைகளையும் நீ செய்யணும்னு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கான் பெண்களை பாராட்டி தான் நிறைய பாட்டு இருக்கேன் சினிமாவில் மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடான கோடி தருக அப்படின்னு பழைய பாட்டு தேவானே ஒரு படத்தில் பாடுவார் சுண்ட கஞ்சி சோறுட சுரும்பு கருவாடுட வாலம் இனக்காலிட வர்ற ஸ்டைல பாருட சலோமியா அப்படின்னு சலோமியான்ற பாடுவார் இப்போ தனுசு ஒரு படத்தில் தத்த தாய் கலவி தத்த தாய் கலவி தத்த தாய் கிழவின்னு பாடுறார் பெண்களை பற்றி இவ்வளோ பாராட்டுற பாட்டு மட்டும்தான் சினிமாவில் இருக்கான் இன்னொரு பாட்டு நான் பாடுறேன் ஆம்பளை பூரம் மெய் மறந்து கைதட்டுவாங்க கண்டால் கொல்லும் விசமாம் கட்டளை மங்கையரை நாம் கொண்டாடி திரியாமல் குருடானது காலம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே அங்கே பாருங்க ஒருத்தர் எவ்வளவு கைதட்டுறாருன்னா அங்கே புடுங்கல் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க இன்னொருத்தர் சந்திரபாபு பாடுவார் ஒரு படத்தில் கோல யானையை நம்பலாம் கொல்லும் வேங்கை புளியை நம்பலாம் ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினாள் தந்தனா பாட்டு பாடனும் துந்தனா தாளம்போட ஒரு தாத்தா கைதட்டுறார் இன்னும் புடுங்கல் ஓடிக்கிட்டு இருக்க அவருக்கு எழுபது வயசு இருக்கான் பெண்களை பற்றி உயர்வான பாட்டு இருக்குது அவர்களை குறைத்து பாடுகின்ற பாட்டு இருக்குது காரணம் என்னென்னா பெண்கள் பல நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சியும் தருகிறார்கள் துன்பத்தையும் தருகிறார்கள் அதற்காக பெண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் தமிழ் முன்னோர்கள் எப்படி இருக்கணும்னு தீர்மானிச்சிருந்தாங்கன்னா அதுவும் குறிப்பாக சனாதன சங்கிகள் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு படிப்பு இருக்கக்கூடாது ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது குனிஞ்ச தலை நிம்முறாமல் நடக்கணும் இது நடக்கிற காரியம் ஆகிய ரோட்டில் ஒரு பொண்ணு குனிஞ்ச நிமிராமன்னா நிமுறாம பஸ்ஸில் அடிப்படிச்சு ஆக வேண்டியது தான் குனிஞ்ச தலை நிம்முறாமல் இருக்கணும்னு ஒரு அம்மா சொல்லி அனுப்புது கட்டி கொடுக்குற மகளை போகிற இடத்துலப்பா யார்கிட்டையும் எடுத்தெல்லாம் பேசாத எது சொன்னாலும் சரிங்க ஆமாங்க ஆகட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல் வேறு எதுவும் பேசிடறாத இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் நம்மளால் வாழ ஏன் இங்கே வாடி வர்றேங்க போடி போகிறேங்க படுடி படுக்கிறேங்க வெளியே போடி போகிறேங்க சோறு ஆக்கிடி ஆக்குறேங்க அப்படியே குப்பையில் போடுறி போடுறேங்க ஏ காப்பியை போடுறி போடுறேங்க அதில் அப்படியே விஷத்தை ஊற்றுறி ஊற்றுறேங்க அப்படியே நான் குடிக்க போகிறேன் குடிங்க சத்துரு வண்டி சாயங்காப்பிடனா இதுக்கு பேர் பொம்பளையா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் பெண் கிடையாது அந்த காலத்தில் இருக்க ஒன்றாங் கிளாஸ் பாட்டிலேயே என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை எங்கேயாவது அப்பேன் சுட்டிருக்கானா தோசை ஆனால் ஹோட்டலில் அவன் தான் சொல்றேன் விளக்க மாற்றுல எண்ணெயை தொட்டு சட்டு 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 சட்டுன்னு அடித்து ஒரு கரண்டி மாவில் இவ்வளவு நீளம் ரவா பொம்பளையா சுடுறா ஆம்பளை தான் அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஒன்றாம் கிளாஸ் பாட்டில் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி உளுந்து உளுந்துமாவும் கலந்து சுட்ட தோசை அந்த தோசையை எப்படி பங்கு பிரிக்கிறாங்க பாருங்க அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று ஆக மொத்தம் பத்து மேலும் கேட்டால் பத்து அப்படின்னு பாட்டு அப்பாவுக்கு நாலாம் அம்மாவுக்கு மூணாம் அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று அதில் பூரா பாருங்கள் தின்னுவிட்டு சும்மா உட்காந்துருக்கிறவனுக்கு நாலு தோசை கஷ்டப்பட்டு மாவாட்டி சுடுறவளுக்கு மூணு வீடு கூட்டி பெருக்கி வீட்டு வேலை செய்கிற அக்காவுக்கு ஒன்று சும்மா வெட்டி பேலா கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்க பயலுக்கு ரெண்டு அன்னைக்கே தோசை கணக்கிலேயே லியோனி சாரோட இந்த கலகலப்பான கருத்துள்ள பேச்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மிராகல் டிவிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ